Hi friends, today let's learn some vocabularies. இன்னைக்கு சில புது வார்த்தைகள் கத்துக்கலாம். First one, abask. Abask means வெயிலில் குளிர்காய்தல். Next word, blasphemy. Blasphemy means தெய்வ குத்தம், தெய்வ நிந்தனை, கடவுளை திட்டுறது. That is blasphemy. Next word, celibacy. Celibacy means பிரம்மச்சரியம். அப்துல் கலாம், விவேகானந்தர், காமராஜர், they were celibacies. Next word, desperado. Desperado means எதற்கும் துணிந்தவன், அஞ்சான் அஞ்சன், சாகிறதுக்கு தயங்காதவன் சொல்லுவாங்க இல்லையா, அவனைத்தான் desperado. Next word, emancipate. Emancipate means அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சு விடுதலை வரமன்றது. லைக் சவுத் ஆப்பிரிக்கால நெல்சன் மண்டேலா இமான்சிபேட்டட் நீக்ரோ பீப்புள். நெக்ஸ்ட் வேர்ட், ஃபிளாபர்காஸ்ட். ஃபிளாபர்காஸ்ட் மீன்ஸ் இன்ப அதிர்ச்சி, திக்குமுக்காடுதல், சந்தோஷத்துல திக்குமுக்காடுற விஷயத்துக்கு பேர் தான் ஃபிளாபர்காஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, மை எக்ஸாம் ரிசல்ட் ஃபிளாபர்காஸ்டட் மீ. எதிர்பார்த்த மார்க் கூட அதிகமான மார்க் வாங்கி இன்பத்துல திக்குமுக்காடுறது, தட் இஸ் ஃபிளாபர்காஸ்ட். நெக்ஸ்ட் வேர்ட், goosebump. Goosebumps means புல்லரிப்பு, சிலிருக்குது மாங்களே உடம்பெல்லாம், தட் இஸ் goosebumps. நெக்ஸ்ட் வேர்ட், ஹவுடி. ஹவு டு யூ டூ, நீ எப்படி இருக்க, ஹவு டு யூடுன்னு கேட்கறதான் சுருக்கி ஹவுடி. நெக்ஸ்ட் வேர்ட், இன்எக்ஸோரபிள் ஆர் இன்எவிட்டபிள். இன்எவிட்டபிள்னாலும் இன்எக்ஸோரபிள்னாலும் தவிர்க்க முடியாத அப்படி ஒரு மீன் இருக்கு. இன்எக்ஸோரபிள்க்கு இன்னொரு மீன் என்ன அப்படின்னா, மனம் இறங்காமல் இருக்கிறது, தட் இஸ் இன்எக்ஸோரபிள். நெக்ஸ்ட் வேர்ட், ஜிபர் ஜபர். ஜிபர் ஜபர் மீன்ஸ் கடகடகடன்னு சொல்றது, கடகடகன்னு பேசுவாங்க இல்லையா, அதான் உளறதுதான் அப்படி ஜிபர் ஜபர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட், கெனல். கெனல் மீன்ஸ் நாய் பட்டி, நாயால் அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, கூண்டு மாதிரி இருக்கு, தட் இஸ் கெனல். நெக்ஸ்ட் வேர்ட், லிட்டிகேட். லிட்டிகேட் மீன்ஸ் வழக்கு தொடருதல், ஒருத்தர் மேல கேஸ் ஃபைல் பண்றது தான் லிட்டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வேர்ட், மெட்டிகுலஸ். மெட்டிகுலஸ் மீன்ஸ் மிக கவனம், ரொம்ப உன்னிப்பா இருக்கணுமாங்க இல்லையா. வெல் கிராசிங் த ரோட் யூ ஷுட் பி மெட்டிகுலஸ். ரோட கடக்கும் போது நீ ரொம்ப மிக கவனமா இருக்கணும். சோ மெட்டிகுலஸ் மீன்ஸ் உன்னிப்பு, மிக கவனம். நெக்ஸ்ட் வேர்ட், நோவிஸ். நோவிஸ் மீன்ஸ் நியூ ஸ்டூடெண்ட், புது மாணவன், அதாவது எந்த அனுபவங்கள் இல்லாம புதுசா கத்துக்குட்டின்னு சொல்லுவாங்கள அவங்கள தான் நோவிஸ் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் வேர்ட், ஆஸ்டென்டேசியஸ். ஆஸ்டென்டேசியஸ் மீன்ஸ் மிக ஆடம்பரம், ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது, அழகா இருந்தது அப்படின்னா ஆஸ்டென்டேசியஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, பீகாக்ஸ் வைல் பீகாக் ஃபேனிங் அவுட் இட் ஃபெதர்ஸ் லுக்ஸ் லைக் ஆஸ்டென்டேசியஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட், பிளத்தோரா. பிளத்தோரா மீன்ஸ் எக்கச்சக்கம், அதாவது அளவுக்கு அதிகமா, சர்ப்ளஸ் கூட சொல்லலாம், அளவுக்கு அதிகமா இருக்கிறது தான் இங்கிலீஷ்ல பிளத்தோரா அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் வேர்ட், குயிண்ட் எசன்சியல். குயிண்ட் எசன்சியல் மீன்ஸ் மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த. இட்ஸ் அ குயிண்ட் எசன்சியல் இன்சிடென்ட் அப்படின்னா மிகச்சிறந்த சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட், ரெலிக். ரெலிக் மீன்ஸ் நினைவு சின்னம். இஃப் யூ கோ ஃபார் மியூசியம், இந்த அருங்காட்சியம்லாம் போனால் பழைய கால மக்களோட நினைவு சின்னங்களை பத்திரமா வச்சிருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ண பொருள்கள்லாம் இருக்கும், தட் இஸ் ரெலிக். நெக்ஸ்ட் வேர்ட், சேவேஜ். சேவேஜ் மீன்ஸ் காட்டு மிராண்டித்தனம், ப்ரூட்டல் அப்படி கூட சொல்லலாம். ஸோ ப்ரூட்டல்னாலும் சவேஜ்னாலும் பார்பாரியன். ஸோ பார்பாரியன் அப்படின்னாலும் காட்டு மிராண்டி. நெக்ஸ்ட் வேர்ட், டாப்ஸி டர்வி. ஸோ டாப்ஸி டர்வி மீன்ஸ் கந்தரகோலம், தலைகீழா இருக்கிறது. ஆஃப்டர் த ரயாட், ஒரு பெரிய கலவரம் நடக்குது, கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் ரோட்ல இருக்க பொருள் அப்படி இருக்கும், வீடு பஸ் கார்ல அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க, கடைகளை சதுரி இருக்கும், தட் இஸ் டாப்ஸி டர்வி. நெக்ஸ்ட் வேர்ட், அன்கூத். அன்கூத் மீன்ஸ் ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறது, அதாவது முறை இல்லாம அடுத்தவங்களை அவமானப்படுத்துற மாதிரி பப்ளிக் பிளேஸ் நடந்துகிட்டு அதுக்கு பேர் அன்கூத், அருவருக்கத்தக்க அப்படி கூட சொல்லலாம். ஸோ அன்கூத். நெக்ஸ்ட் வேர்ட், வேண்டலைஸ். வேண்டலைஸ் மீன்ஸ் ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்க பயன்படுத்துற பொருளையோ அவங்க வச்சிருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து அடிச்சு நொறிச்சு கிழிச்சிடறது, தட் இஸ் வேண்டலைஸ். ஒரே வார்த்தை என்ன சொல்லலாம், காழ்ப்புணர்ச்சி. தமிழ்ல சொல்லுவாங்க காழ்ப்புணர்ச்சி அப்படின்னா ஒருத்தர் மேல கோபத்தை அவங்க பொருள் மேல காமிக்கிறதுக்கு பேர் தான் வேண்டலைஸ். நெக்ஸ்ட் வேர்ட்,
wobble. So wobble means அசைந்து ஆடுதல். இப்ப சப்போஸ் கார்ல போயிட்டு இருக்கோம், பைக்ல போயிட்டு இருக்கோம், டயர் எல்லாம் அப்படி அங்கிட்டு ஆடும், தட் இஸ் வாபிளிங் ஆகுதும்பாங்க. சோ வாபிள் மீன்ஸ் அசைந்து ஆடுதல், தள்ளாடுதல். த ட்ரங்கர்ட் இஸ் வாபிளிங் இன் த ரோட், அப்படின்னா அவர் தள்ளாடி நடந்துட்டு இருக்காரு. சோ டுடே வி லேர்ன்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் ஏ டு டபிள்யூ. லெட் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்த கிளாஸ்ல அடுத்தது பார்க்கலாம். சோ கீப் வாட்சிங், தேங்க்யூ.